அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்தவனாக, பாசமான உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எவ்வாறு நேசத்திற்குரியவர்களாக பாசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், எனது குடும்பத்தையும் எனது குடும்பம் சார்ந்தவர்களையும் நேசிப்பதை, பாசம் வைப்பதை அல்லாஹ் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். நாம் ஒவ்வொரு முறையும் சலவாத்து சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹுவின் தூதரின் மீது சலவாத்து சொல்கிறோம், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அல்லாஹுவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தாரின் மீதும், குடும்பத்தார்கள் என்பதற்கு அரபியில் ரெண்டு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். ஒன்று அஹுலுல் பைத் என்பதாக சொல்லப்படும், அல்லது ஆலு பைத் என்பதாக சொல்லப்படும். அஹுலுல் பைத் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்துக்காரர்கள். எப்படி அல்லாஹுவின் தூதரை நாம் நேசிக்க வேண்டுமோ, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது இந்த உம்மத்தை பார்த்து சொன்ன ஒரு நபிமொழி. நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த நபிமொழியினுடைய ரெண்டு விதமான நபிமொழிகள் இருக்கிறது. தரத்து ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று எனது அல்லாஹுவினுடைய வேதமும், இரண்டாவது எனது வழிமுறையையும் நான் விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி நம்ம எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய நபிமொழி. இந்த நபிமொழியை போன்றே இதே அளவிற்கு சஹீஹான மற்றொரு நபிமொழி தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக சொன்னது, உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹுவினுடைய வேதம், வைத்திரத்தி வ அஹிலி எனது குடும்பத்தையும் நான் விட்டு செல்கிறேன், எனது குடும்பத்தினுடைய விவகாரங்களில் உதக்கிருக்குமுல்லாஹு ஃபி அஹிலி பைத்தி, எனது குடும்பத்தாரினுடைய விவகாரத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உதக்கிருக்குமுல்லாஹு ஃபி அஹிலி பைத்தி, மூன்று முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் தோன்றிய அத்தனை மார்க்க அறிஞர்களாலும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபிமொழி. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஹதீபன், அல்லாஹுவின் தூதர் ஒரு நாள் எங்களுக்கு முன்பாக எழுந்து உரையாற்றினார்கள். அப்படி உரையாற்றக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இன்னமான பஷரும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், அல்லாஹு நாடும் நேரத்தில் எனக்கான மரணத்திற்கான தூதுவர் வர இருக்கிறார், நானும் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு தயாராகிவிட்டேன், உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டு விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வலுகுமா, அதில் முதன்மையானது கிதாபுல்லாஹி அஸ்ஸவஜல், மகத்துவமும் ஆட்சியமும் மிக்க அல்லாஹுவினுடைய வேதத்தை நான் விட்டு செல்கிறேன். ஃபீஹி அல் ஹுதா வன் நூர், அது நேரான பாதையை காட்டக்கூடியது, ஒளிமிக்க ஒளிமயமானது. ஃபஹுது பி கிதாபில்லாஹி தஆலா,
உயர்ந்தவனான அல்லாஹுவின் வேதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், வஸ்தம் சகூபிகி அதை வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், வஹுலு பைத்தி எனது குடும்பத்தையும் நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், உதக்கிருக்குமுல்லாஹு எனது குடும்பத்தை பற்றி நீங்கள் நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனினுடைய வார்த்தை சூரா அஹ்சாப் 33வது அத்தியாயம் 33வது வசனம், இன்னமா யுரீதுல்லாஹு லியுஸ்ஹிப அன்கும்ர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுத்தஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆடுகிறான், நபியின் குடும்பத்துக்காரர்களே, உங்களை விட்டு அசுத்தங்களையும் கேவலங்களையும் நீக்குவதற்கு அல்லாஹ் நாடுகிறான், தத்ஹீரா நபியின் குடும்பமே உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனில் நபியினுடைய குடும்பத்தை சிலாகித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நமக்கு நேசத்திற்குரியவர்களாக இருப்பார்களோ அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகுலுல் பைத் என்று சொல்லக்கூடிய ரசூலினுடைய குடும்பங்களையும் நேசிப்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான். நாம் ஓதக்கூடிய சலவாத்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனாலும் நாம் தொழுகையில் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், அத்தகையாத்தை மட்டும் ஒருவன் தொழுகையில் ஓதிவிட்டு சலவாத்தை ஒருவன் தொழுகையில் புறக்கணிப்பான் என்று சொன்னால் அவனினுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளாது என்பதாக. அந்த சலவாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அல்லாஹுவே எங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நீ அருள்பாலிப்பாயாக, எங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ அருள்பாலிப்பாயாக என்பதாகத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலை எங்கெல்லாம் நாம் நினைவு கூறுவோமோ அங்கெல்லாம் அவரினுடைய குடும்பமும் நினைவு கூற வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஏனைய குடும்பங்களை போன்ற அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம், அது ஒரு பரிசுத்தமான பாரம்பரியம். சஹீஹுல் புகாரியினுடைய வார்த்தை, சஹீஹ் முஸ்லிமினுடைய வார்த்தையை பாருங்கள், இன்னல்லாஹ அஸ்தஃபா கினானம் மின் வலதி இஸ்மாயில், இஸ்மாயிலுக்கு எத்தனையோ குழந்தைகள் இருந்தது, அதில் கினானா என்ற குழந்தையை அல்லாஹ் தேர்வு செய்தான், வஸ்தஃபா குரைஷம் மின் கினானா, கினானாவுக்கு எத்தனையோ குழந்தைகள் இருந்தது ஆனால் அதில் குரைஷியை அல்லாஹ் தேர்வு செய்தான், வஸ்தஃபா மின் குரைஷிம் பனி ஹாஷிமீன், குரைஷிகளுக்கு எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தது அந்த பனு ஹாஷிமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்தான், வஸ்தஃபானி மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமிற்கு எத்தனையோ குழந்தைகள் இருந்தது ஆனால் அந்த பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறான் என்பதாக ரசூலினுடைய பாரம்பரியமே பரிசுத்தமான பாரம்பரியம். ஏனைய குடும்பத்தை போன்று அல்ல, காரணம் சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பு, இன்னல்லாஹ ஹஸ்தஃபா, இன்னல்லாஹ ஹஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன், சூரா ஆல இம்ரான், இப்ராஹிமினுடைய குடும்பத்தை இம்ரானினுடைய குடும்பத்தை எனக்காக நான் தேர்வு செய்தேன் என்பதாக. அந்த குடும்பத்தை அல்லாஹ் எப்படி தேர்வு செய்தானோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாரம்பரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்தான். ஏனைய பாரம்பரியத்தை போன்று, ஏனைய குடும்பத்தை போன்று ரசூலினுடைய குடும்பம் கிடையாது. இரண்டாவதாக, சட்டங்களும் கூட மாறுபடும். என்னுடைய குடும்பத்தினுடைய சட்டம் பொதுவாக உலக மக்களுக்கான சட்டம் வேறு, ரசூலினுடைய குடும்பத்திற்கான சட்டம் வேறு. சூரா ஹஸாபினுடைய வார்த்தையை பாருங்கள், குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா நிஸா அன்நபி லஸ்துன் க அஹதி மினன் நிஸா, நபியின் குடும்ப பெண்களே ஏனைய பெண்களை போன்று நீங்கள் இல்லை என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். சூரா ஹஸாப் 33வது அத்தியாயம் 32வது வசனம், யா நிசா அன்நபி, நபியின் வீட்டு பெண்களே, லஸ்துன்ன க அஹதி மினன் நிசா, உலகத்தில் படைக்கப்பட்ட ஏனைய பெண்களை போன்று நீங்கள் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். இரண்டாவதாக, நான் இறந்து விட்டால் என்னுடைய மனைவியை சொந்தம் கொண்டாட முடியும், இனி ஒருவர் மனமுடிக்க முடியும்,
குர்ஆன் சூரா அஹ்சாபினுடைய வார்த்தையை பாருங்கள். ரசூலினுடைய குடும்ப பெண்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சூரா அஹ்சாப் 53வது வசனம், வமா கான லக்கும் அன் துஉது ரசூலல்லாஹி வலா அன் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. ஒரு நாளும் இந்த நபி மரணித்ததற்கு பிறகு அந்த நபியினுடைய மனைவிமார்களை யாரும் நீங்கள் மனம் முடிக்க கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையாக இட்டார். நாம் என்ன பேசுகிறோம் என்று சொன்னால், நான் எதற்காக இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், முதலில் அகுலு பைத்துகள் என்றால் யார், அவர்களினுடைய மகத்துவம் என்ன, அவர்களினுடைய அவர்களினுடைய சிறப்புகள் என்ன, நம்மை போன்ற அல்ல நபியினுடைய குடும்பத்துக்காரர்கள் என்ற ஒரு பார்வை சிறுபிராயத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், வேதத்தை கற்றுக் கொடுங்கள், நபியின் நேசத்தை கற்றுக் கொடுங்கள், நபியினுடைய குடும்பத்தினுடைய நேசத்தை கற்றுக் கொடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு நபியினுடைய குடும்பத்துக்காரர்களை பார்த்தார் என்று சொன்னால், அவர்களுக்கு அவர் கொடுத்த மதிப்பை பற்றி இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், வல்லதி நஃப்ஸி பியதி லகராபத்து ரசூலில்லாஹ் அஹப்பு இலைய, இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹினுடைய குடும்பத்துக்காரர்கள், ரசூலினுடைய குடும்பம் என்று சொன்னால் யார், சுருக்கமாக தெரிய வேண்டுமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சந்ததிகள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி பைத்திஹி வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ. இப்படியும் ஒரு ஸலவாத் உண்டு ஸஹீஹ் முஸ்லிமில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு ஸலவாத் என்னவென்று சொன்னால், அல்லாஹுவே என் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும், அவர் குடும்பம் என்றால் யார், வ அஸ்வாஜிஹி வ ذُرِّيَّتِهِ, அவரினுடைய அத்தனை மனைவிமார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குழந்தைகள், அல்லாஹுவின் தூதரினுடைய குடும்பம், பனு ஹாஷிமினுடைய கிளை என்று சொல்வார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னாரா இல்லையா, வஸ்தஃபாஹு மின் பனி ஹாஷிம், பனு ஹாஷிமை அல்லாஹு தேர்வு செய்தான், எந்த பனு ஹாஷிமிலிருந்து என்னை அல்லாஹு தேர்வு செய்தான், பனு ஹாஷிமினுடைய கோத்திரத்துக்காரர்கள் பனு அப்துல் முத்தலிப் என்று சொல்வார்கள், இந்த அப்துல் முத்தலிபினுடைய கோத்திரத்துக்கார குழந்தைகள், இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் என்பதாக சொல்லப்படும். இவர்களை மதிப்பது, இவர்களை கண்ணியப்படுத்துவது, இவர்களை நேசிப்பது, இவையெல்லாம் இந்த உம்மத்தின் மீது கட்டாய கடமையாக இருக்கும். ரசூலுல்லாஹி நம்முடைய சட்டங்கள் அல்ல இவர்களுக்கு. நாம் இப்பொழுது ஏழையாக இருப்போம் என்று சொன்னால் கைகளை நீட்ட முடியும், ஒருவரிடத்தில் கையேந்த முடியும். ஆனால் ரசூலினுடைய பாரம்பரியத்தில் ஒருவர் வருவாரையானால், நான் சொன்னேன் அல்லவா பாரம்பரியமாகவே அவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், கை நீட்டுவதற்கு அனுமதியே கிடையாது. வறுமையில் வாழ்ந்தாலும் வறுமையிலேயே சாக வேண்டும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ரசூலினுடைய பரம்பரையை சார்ந்தவராக இருந்தால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கு முன்பாக சஹீஹ் புகாரியிலையும் 3096வது இலக்கத்தில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், என்னுடைய சந்ததிகள் இன்ன ஹாதிகி சதகாத், இந்த ஜக்காத்தினுடைய பொருள் இருக்கிறது, கையேந்துவது இருக்கிறது, இவை இவை யாவும் இன்னமாகிய அவுசாஹுன் நாஸ், இது மனிதர்களினுடைய கழிவுகள். வ இன்னகால தஹில்லுலி முஹம்மதின், முஹம்மதிற்கும் இது ஹலால் இல்லை, வலாலி ஆலி முஹம்மதின், முஹம்மதினுடைய குடும்பத்திற்கும் இது ஹலால் இல்லை. அதனால் தான் ஜக்காத்தினுடைய அந்த பட்டியலில் 8 நபர்களுக்கு நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அந்த 8 கூட்டத்தாரில் ரசூலினுடைய குடும்பத்துக்காரர்கள் வந்தால் ஜக்காத்தையே கொடுக்கக்கூடாது. இதிலிருந்து இனி ஒரு சட்டம் கொடுக்கப்படும், என்னவென்று சொன்னால் ஜக்காத்து யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, பெற்றெடுத்த தாய்க்கு ஜக்காத்து, இப்போ நான் ஜக்காத்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது, எங்கள் வாப்பாவுக்கு நான் ஜக்காத் கொடுக்கக்கூடாது, அதே போலத்தான் ரசூலினுடைய குடும்பத்துக்காரர்களுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது. சட்டங்கள் வேறு, குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம், சஹீஹ் புகாரியினுடைய சட்டம், என்ன அர்த்தம், எப்படி உன்னுடைய தாயை கையேந்துவதற்கு நீ விடமாட்டாயோ அதுபோன்று ரசூலினுடைய ஐத்தரா, ரசூலினுடைய பாரம்பரியம், ரசூலினுடைய சந்ததிகள் இந்த பூமி பந்தில் வாழும் பொழுது அவர்களை கையேந்த விட்டு விடாதீர்கள் என்ற ஒரு அர்த்தமும் இதில் பொரிந்திருக்கும். நான் மரணித்து விட்டால் என்னுடைய சொத்துகள் பங்கு வைக்கப்படும், என்னுடைய மகன்களுக்கு பங்கு வைக்கப்படும், சஹீஹ் புகாரி. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது ரசூலினுடைய சொத்துகள் எதுவுமே அவர்களினுடைய சொந்த பந்தத்துக்கு பங்கு வைக்கவே கூடாது. புகாரியில் வருது பாருங்க, லா யக்தஸிமு, என்னுடைய சொத்துக்களை நீங்கள் பங்கு வைக்காதீர்கள், தீனாரன், அது ஒரு தீனாராக இருந்தால் கூட என்னுடைய சொந்த பந்த யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இதில் தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு பெரிய வறுமையில் வாழ்ந்தார்கள்.
ரசூலுல்லா மரணிக்கும் பொழுது ஒரு சின்ன சொத்தை விட்டுட்டு போனாங்க. உரிமையாக போய் கேட்பாங்க, எங்கள் வாப்பா விட்டுட்டு போன சொத்து தானே, நீங்கள் எங்களுக்கு கொடுங்கம்பாங்க. அவ்வக்கு சித்திக்கிறது எல்லாம் கண்ணீரோடி சொன்ன வார்த்தை, என்னுடைய குடும்பத்தை விட நீ தான் எனக்கு மிக நெருக்கத்திற்குரிய குடும்பம். காரணம், நீங்கள் ரசூலினுடைய குடும்பம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சொத்துகள் எதையும் எனது பாரம்பரியம், எனது சந்ததிகள், எனது மனைவிகளுக்கு பங்கு வைக்க கூடாது என்பதாக. நீங்கள் எல்லாம் நபியினுடைய குடும்பத்துக்காரர்கள், உங்களுக்கு சொத்து பங்கீடே இல்லை என்பதாக சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வரும் என்று சொன்னால், சுருக்கமாக தெரிய வேண்டும், முதன்மையாக நபியினுடைய குடும்பம் என்பது உலகத்தில் ஏனைய குடும்பத்தை போன்று அல்ல. சட்டங்களால் மாறுபடுவார்கள், திருமண சட்டங்களால் மாறுபடுவார்கள். ஏ அல்லாவே சொல்கிறான், நீங்கள் ஏனைய பெண்களை போன்ற அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அவர்கள் கையேந்தவும் கூடாது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொத்துகளுக்கு அவர்கள் உரிமையாளர்களாக மாறவும் முடியாது. ரசூலை மனமுடித்த பெண்களாக இருந்தால் இந்த உம்மத்தினுடைய தாய்மார்கள் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை மனமுடிப்பதை நாம் தடை செய்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உச்சக்கட்டமாக ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், எல்லா குடும்பமும் நாளைக்கு மறுமையில் சிதறுவார்கள். இல்லா நசபி, என்னுடைய குடும்பத்தை தவிர யார் இந்த உலகத்தில் எனக்கு குடும்பமாக இருந்தார்களோ மறுமையிலும் அவர்கள் எனக்கு குடும்பமாக இருப்பார்கள். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த உலகத்தில் நான் கணவன் மனைவியாக வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒரு கால் நாங்கள் மறுமையில் மாறி நிற்கக்கூடும், எங்களில் தவறு செய்திருப்பவர் நரகத்திற்கு செல்லக்கூடும், கணவன் நரகத்திற்கோ மனைவி சொர்க்கத்திற்கோ அல்லது மாறி மாறி செல்லக்கூடும், அல்லது இந்த உலகத்தில் முதல் கணவனுக்கு வாக்கப்பட்டு கணவன் மரணித்ததற்கு பிறகு அந்த பெண்மணி இனி ஒரு ஆணை மனமுடிப்பார் என்று சொன்னால் நாளைக்கு மறுமையில் அவளினுடைய தேடுதலுக்கு அவளினுடைய தேட்டத்திற்கு அது விடப்படும். ஆனால் புகாரில் ஒரு செய்தி வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனமுடித்த பெண்கள் தான் சொர்க்கத்திலும் மனைவிகளாக இருப்பார்கள். சட்டங்கள் மாறுபடுகிறது, எல்லா விதத்திலும் ரசூலினுடைய குடும்பத்தினுடைய சட்டங்கள் மாறுபடும். இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பம் என்பது அவர்களினுடைய மனைவிமார்கள், அவர்களினுடைய குழந்தைகள், பனு ஹாஷிமினுடைய கிளையில் வந்தவர்கள், பனு தாலிபினுடைய கிளையில் வந்தவர்கள், இவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம். உலகம் உள்ளவரை இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் தொடரும். அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பது, அவர்களை நேசிப்பது, அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது, அவர்களின் மீது தப்பும் தவறுமான வார்த்தைகளை பேசுவது, அவர்களை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்குவது. சஹீஹுல் புகாரியில் வரும், ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருவார், ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையை வச்சிருப்பாங்க, அந்த போர்வைக்குள்ளே ஹசனை நுழைத்துக் கொள்வார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஹுசைன் ரதியல்லாஹு அவர் அழகான ஆடை அணிந்து வருவார், ஹுசைன் ரதியல்லாஹு அந்த போர்வைக்குள்ளே நுழைச்சிக் கொள்வார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹுவை வலதுபுறமாகவும், அலி ரதியல்லாஹுவை இடதுபுறமாகவும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அணைத்து கொண்டு, ஒரே போர்வைக்குள்ளாக அல்லாஹுவின் தூதர் அணைத்து கொண்டு, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா அஹ்சாபினுடைய 33வது அத்தியாயம் 33வது வசனத்தை ஓதி காட்டுவார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுதுஹிப அன்கும்ர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயுதஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியினுடைய குடும்பத்துக்காரர்களே, உங்களை விட்டு அசுத்தங்களை அல்லாஹ் நீக்க நாடுகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்த நாடுகிறான் என்ற அந்த வசனத்தை ஓதிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹுவே இவர்கள்தான் எனது குடும்பம், அல்லாஹுவே இவர்கள்தான் எனது குடும்பம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்மா ஹாவுலாய் அஹ்லு பைத்தி, அல்லாஹுவே இவர்கள்தான் எனது குடும்பம், ஃபதுஹப் அன்கும் ரிஜ்ஸ வயுதஹிரஹும் தத்ஹீரா, இந்த எனது குடும்பத்தை விட்டு அசுத்தத்தை நீ நீக்குவாயாக, இந்த குடும்பத்தை நீ பரிசுத்தமான குடும்பமாக மாற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார் என்ற ஒரு செய்தியையும் நாம் பார்க்கிறோமே. ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரசூலுல்லாஹினுடைய சிறிய தகப்பனார், அவர் மக்கா வெற்றிக்கு நெருக்கத்தின் பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு துணிகிறார். அப்போ அந்த அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹினுடைய மரணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையில் உமர் அவர்களை சந்தித்த அந்த நிகழ்வை பற்றி பதிவு செய்வார். நான் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்காக துணிந்த அந்த நாளில் உமர் ரழியல்லாஹு அவரை இஸ்லாத்துக்கு கூட்டு வருவார்கள். அப்போ ரசூலுல்லாஹினுடைய சிறிய தகப்பனார், எவ்வளோ நேசம் பாருங்கள் ரசூலுல்லாஹினுடைய குடும்பத்தின் மீது. அப்போ அவரை போய் சந்திக்கிறாங்க, அப்பாஸை போய் சந்தித்து, வல்லாஹி ல இஸ்லாமுக்க யௌமுன் அஸ்லம் த கான அஹப்பு இலைய மின் இஸ்லாமி ஹத்தாம். அப்பாஸ் அவர்களே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பன் ஹத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட எனக்கு மிக நேசத்திற்குரியதாக இருக்கும். காரணம், அன்ன இஸ்லாமக்க கான அஹப்
அஹப்பு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இஸ்லாமி கத்தாம், என்னுடைய தகப்பன் இஸ்லாத்திற்கு வருவதை காட்டிலும் ரசூலினுடைய சிறிய தகப்பனார் நபியினுடைய குடும்பம் நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவது ரசூலுக்கு மிக நேசத்திற்குரியதாக இருக்கும் அல்லவா. அல்லாஹுவின் தூதர் நீங்கள் இஸ்லாத்திற்குள்ளாக வருவது நேசத்திற்குரியது. ஆதலால் என் தகப்பன் இஸ்லாத்திற்குள் வருவதை விட நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதை நான் நேசத்திற்குரியதாக பார்க்கிறேன். எவ்வளவு நேசம் அது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று தெரிந்த ஒரே காரணத்திற்காக. காரணம் என்னுடைய ரசூல் என்ன செய்வார் என்று சொன்னால், சஹீஹ் புகாரியில அன்றைய காலகட்டத்தில் மழை பொழியாத நேரங்களில் புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது பாருங்கள். அப்போ மழை பொழிய வேண்டும் அல்லவா, மழை தொழுகை நடத்துவார்கள். மழை தொழுகை நடத்தியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை சார்ந்த இதே அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னிறுத்தி உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்களாம், அல்லாஹுவே உன்னுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில் அல்லாஹும்மா இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைனா பிநபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே உன்னுடைய தூதர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் முன்னோக்கினார், அவரை முன்னோக்கி அவர் பிரார்த்தனை செய்தார், நீ மலையை இறக்கினார், எங்களுக்கு நீ மலை பொழிந்தாய், வைந்தானத்த வஸ்தூலி இலைக்க பி அன்பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது அந்த தூதர் உயிரோடு இல்லை, அந்த தூதரினுடைய பாரம்பரியத்தை சார்ந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் உயிரோடு இருக்கிறார், அப்பாஸை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார்களாம் உமர் அவர்கள். அவர் பிரார்த்தனை செய்வார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், மலையும் பொழிந்தது என்பதாக சொல்வார்கள். அப்ப இந்த செய்திகள் நமக்கு தரக்கூடிய செய்திகள், நபியினுடைய குடும்பத்துக்காரர்களை நேசிப்பது நம் மீது கடமை. ரசூலினுடைய குடும்பத்தை பற்றி சமீப காலமாக தப்பும் தவறுமான ஆய்வுகள் என்ற பெயரில் அவர்களை விட்டு முதலில் விலகிச் செல்லுங்கள். அவர்களினுடைய பேச்சுகளை கேட்காதீர்கள். இது ஏதோ போராமையினால் அல்ல, ரசூலினுடைய குடும்பத்தின் மீது ஒருவன் அபாண்டத்தை சுமத்துவான் என்று சொன்னால் அவன் சந்ததிகளே அழிந்து நாசமாகிவிடும் என்பதற்கு வரலாறு பல சான்றுகளை கொடுத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தின் மீது யார் அபாண்டத்தை சொன்னாலும் எங்களுடைய காதுகளை பொத்திக் கொள்கிறோம், எங்கள் கைகளை கொண்டு எங்கள் கண்களை பொத்திக் கொள்கிறோம், எங்கள் காதுகளை பொத்திக் கொள்கிறோம், எங்கள் வாய்களை பொத்திக் கொள்கிறோம். ரசூல் பாரம்பரிய மிக்கவர்கள், பரிசுத்தமானவர்கள், அவர்கள் குடும்பம் பரிசுத்தமானது, ரசூலினுடைய குடும்பத்துக்காரர்கள் தூய்மையானவர்கள் என்பதாக விலகி செல்ல வேண்டுமே தவிர ரசூலினுடைய குடும்பத்தின் மீது அபாண்டத்தை தூவுபவர்களோடு எக்காரணத்தை கொண்டும் இணைந்து கொள்ளாதீர்கள். நாங்கள் ஆய்வு செய்கிறோம், யாரெல்லாம் அகுலு பைத்துகள் தெரியுமா? ஆம், அலி ரதியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரதியல்லாஹுனுடைய கொலைக்கு மிகப்பெரிய காரணம் அகுலு பைத்தினுடைய வேடம் தரித்தவர். அல்லாஹு அக்பர் கபீரா, இல்லை இல்லை, வானத்திற்கு சக்தி இருந்தால் விழுந்துவிடும், அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இணையாகி விடாதீர்கள். அவன் எவ்வளவு பெரிய தியாகம் அதற்கு முன்பாக செய்திருக்கட்டும், ரசூலினுடைய குடும்பத்தை பற்றி, ரசூலினுடைய பாரம்பரியத்தை பற்றி எவன் தூற்றினாலும் அவனை விட்டு விலகிவிடுங்கள். அவர்களை சொந்தம் கொண்டாடாதீர்கள். அவர்களோடையே அவர்களினுடைய உரைகளை கேட்காதீர்கள். இது ஏதோ கோபத்தினால் பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல. ரசூலினுடைய குடும்பத்தை அல்லாஹ் சொல்கிறான், அசுத்தங்களை விட்டு அல்லாஹ் நீக்க நாடுகிறான் நபியினுடைய குடும்பத்தை. நபியினுடைய குடும்பத்தை பாரம்பரியமாக அல்லாஹ் பரிசுத்தமாக்க நாடுகிறான் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்க, அவர்களினுடைய குடும்பத்தின் மீது யாராவது களங்கத்தை சொன்னால் நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள், அதற்கு பிறகு அவர்கள் பேசுவதற்கே தகுதியானவர்களிலே விலகிவிடுங்கள். அவர்களுக்கு உட்கார்ந்து கொண்டு இல்லை, அலி ரதியல்லாஹ் யார் தெரியுமா, ஹசன் ரதியல்லாஹ் யார் தெரியுமா, ஹுசைன் ரதியல்லாஹ் யார், யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாதீர்கள். ரசூல் சொன்னார்கள், இவர்கள் ஹசனை அழைத்துக் கொண்டு ஹுசைனை அழைத்துக் கொண்டு அலி ரதியல்லாஹ், புகாரியினுடைய அறிவிப்பு, குர்ஆனினுடைய வார்த்தை, 33வது அத்தியாயம் 33வது வசனம். இந்த வசனத்திற்கு ரசூலே தஃப்ஸீர் செய்கிறார்கள், அல்லாஹும்மா ஹாவுலாயி பைத்தி, அலி ரதியல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கு பிறகு எவனோ ஒருவன் வந்து சொல்கிறான் அலி ரதியல்லாஹ் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் இல்லை, வேஷம் தடித்தவர். இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு உள்ளம் பதறுகிறது, கால்கள் நடுங்குகிறது. அதனால் இவர்களை புறக்கணியுங்கள், இவர்களினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தாதீர்கள். நாம் எப்படி இருக்க வேண்டுமேயானால் ரசூலினுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும், எப்பொழுதும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ரசூலினுடைய பாரம்பரியத்தில் யார் வந்தாலும் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். காரணம் உதக்கிருக்குமுல்லாஹ ஃபி அஹ்லி பைத்தி. ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை பதிந்து விட்டு சொல்வார்கள், ரசூலினுடைய குடும்பத்தை பற்றியும் நாளைக்கு மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தையும் நேசிப்போம்,
அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய சந்ததிகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தினுடைய நேசத்தை, அவர்களினுடைய பாசத்தை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஊட்டி வளர்ப்போம். யாரெல்லாம் நபிக்கும் ரசூலினுடைய குடும்பத்திற்கும் எதிராக தங்களினுடைய நாவுகளை சுழட்டுவார்களோ அவர்களினுடைய குழப்பங்களிலிருந்து மொத்தமாக நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் விலகி இருந்து கொள்வோம். அகுல் கோலிஹாதா வஸ்தகுஃபிருல்லாஹி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தஃபிருன்னஹு வல்கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா ரசூலில்லாஹ் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன் அம்மா பாத். பாசமான உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பம் எவ்வளவு மதிப்பு மிக்கது, குர்ஆன் பேசுகிறது. ஏனைய குடும்பங்களை போன்று அல்ல அந்த குடும்பம். ரசூலினுடைய குடும்பப் பெண்கள் ஏனைய குடும்பப் பெண்களை போன்று கிடையாது. ரசூலினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் ஏனைய சட்டங்கள் அல்ல. அவர்களுக்கு தனித்துவமான சில சட்டங்கள் இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் பரிசுத்தமானவர்களும் இல்லை, தூய்மையான பரிசுத்தமானவர்கள், தவறே செய்யாதவர்கள் என்று காரணம் கிடையாது. அவர்களும் தவறு செய்யக்கூடும். அவர்களினுடைய விஷயத்திலும் பொதுவாக மார்க்க ரீதியாக உலக ரீதியாக தொழக்கூடிய இபாதத்தாக இருக்கட்டும், நோன்புகளாக இருக்கட்டும், தவறு செய்தால் அதற்கான தண்டனையாக இருக்கட்டும், இவையெல்லாம் மார்க்கத்தில் ரசூலினுடைய குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் சமமானதுதான். அதே நேரம் கண்ணியம் என்ற ரீதியில், மதிப்பு என்ற ரீதியில் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். இரண்டாவது மிக முக்கியம், ரசூலினுடைய குடும்பம் அல்லாமல் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக எவனாவது நாங்கள் எல்லாம் ரசூலினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாக உலகத்தில் வேடம் தெரிப்பான் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். காரணம், சமூகத்தில் பல நபர்கள் செய்யுது என்பதாக பெயர் வைத்துக் கொள்வார்கள். இவரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த அவுலியா, இவரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாக வேடம் தெரிக்கக்கூடிய வேடதாரிகளும் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு நபிமொழி, அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் லைசமின் ரஜுலின் இத்தாலி கைரி அபீஹி, தன்னுடைய தகப்பன் அல்லாத ஒருவனை, எவனாவது இவன் தான் என்னுடைய தகப்பன் என்பதாக தெரிந்து கொண்டு வாதாடுவானேயானால் இல்லா கஃபர பில்லா, அவன் அல்லாஹ்வையே மறுத்துவிட்டான். ஒமன் இத்தா கௌமன் லைஸ லஹு ஃபீஹிம், எவன் இந்த சமூகத்தை சாராமல் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக நானும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் தான் என்பதாக, நானும் ரசூலினுடைய குடும்பம் தான் என்பதாக, எவனாவது ரசூலினுடைய குடும்பம் இல்லாமல் ரசூலினுடைய குடும்பமாக தன்னை இணைத்துக் கொண்டு உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக தன்னை அவன் மாற்றி காட்டுவான் என்று சொன்னால் ஃபல்ய தபவ்வவும் காதகும் இனன்னார், அவன் தங்கக்கூடிய இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அதனால் ரசூலினுடைய குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதரினுடைய வாரிசுகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக கிட்டிய வாரிசுகள், பனு ஹாஷிமினுடைய வாரிசுகள், பனு அப்துல் முக்த பனு தாலிபினுடைய வாரிசுகள், இவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பமாக கருதப்படும். இந்த பாரம்பரியத்தில் வருபவர்கள் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் நேசிக்கப்பட வேண்டுமே தவிர அவர்கள் புனிதர்கள் அல்ல, அவர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமும் அல்ல. மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை ரசூலினுடைய குடும்பத்தில் வந்து ஒருவர் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இரண்டாவதாக, ரசூலினுடைய குடும்பம் இல்லாமல் உலகத்தின் ஆதாயத்திற்காக நாங்கள் எல்லாம் ஷேகுகள், நாங்கள் எல்லாம் அவுலியாக்கள், நாங்கள் எல்லாம் முரீதுகள், நாங்கள் எல்லாம் எங்களினுடைய ஷேக் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரசூலினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர், இந்த முரீது எப்படிப்பட்டவர் தெரியுமா, ரசூலினுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர் என்பதாக உலகத்தின் ஆதாயத்திற்காக எவனாவது வேடம் தரிப்பான் என்று சொன்னால் ஃபல் யதபவ்வவும் காதஹும் மினன்னார், அவனினுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக ரசூல் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். ஆதலால் நாங்கள் அரபியில் சொல்வார்கள் தஃப்ரீத் இஃப்ராத் என்று சொல்வார்கள், வரம்பு மீறுவது, வரம்பை மொத்தமாக கடப்பது, இந்த இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மொத்தமாகவும் கடந்துவிடக்கூடாது, மொத்தமாகவும் மீறிவிடக்கூடாது, நடுநிலையோடு. எப்படி அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்களே, ஃபாத்திமா நீங்கள் எனக்கு பிறந்த குழந்தையை விட நீங்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்கள், காரணம் நீங்கள் எல்லாம் நபியினுடைய குடும்பத்துக்காரர்கள். உமர் கூறினார்களே, அப்பாஸே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என் தகப்பன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நேசமானது, காரணம் நீங்கள் நபியினுடைய சிறிய தகப்பனார் என்பதாக. எப்படி உமர் ரழியல்லாஹு நேசம் வைத்தார்களோ அதுபோன்று ரசூலினுடைய குடும்பம்
குடும்பத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நேசம் வைக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், அவர்களுக்காக நாங்கள் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் இந்த வார்த்தையை சேர்த்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சலவாத்துகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசத்திற்குரியவர்களை நேசமானவர்களாக அல்லாஹ் மாற்றி தரட்டும். யாரெல்லாம் பகைவர்களாக இருப்பார்களோ அவர்களை விட்டு, நசூலினுடைய குடும்பத்திற்கு யாரெல்லாம் பகைவர்களாக இருப்பார்களோ அவர்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் சமூகத்தையும் அல்லாஹ் தூரமாக்கட்டும். ரசூலினுடைய குடும்பத்தை யாரெல்லாம் சந்திக்கு இழுத்து அதனூடாக தன்னுடைய விவாத திறமையை நிலைநாட்டி அதனூடாக தன்னுடைய பேச்சு திறமையை நிலைநாட்டி ரசூலினுடைய குடும்பத்தை ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்பொழுது நாயகத்தையே ரசூலையே குற்றவாளியினுடைய கூண்டில், யாராவது ரசூலினுடைய குடும்பத்தையே ஏற்றுவார்களே ஆனால் அவர்களினுடைய குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம ரதன் குலஃபாயினர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அபூ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலியின் வ ஸாயிரி ஸஹாபத்தி குல்லுஹும் அஜ்மாயீன் அன்ன மஅஹும் பிஅஃவிக வ கரமிக வ ஜூதிக வ இஹ்ஸானிக யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வ கினா அதாபன் நார். இன்ன அல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்ஸான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.